ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீஷோ கால் தான் பார்க்க போகிறோம். மீஷோவில் ஒரு சில சாரீஸ்லாம் வாங்கியிருக்கோம், அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த சாரீ தான். இது வந்து ஒரு காம்போ செட் சாரீ. இது அரௌண்டு 490 485 பை பண்ணேன். ரெண்டோட குவாலிட்டியுமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து காட்டன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஆனால் இது வந்து பியூர் காட்டன் கிடையாது. இந்த ப்ரைஸ்க்கு நம்ம பியூர் காட்டன் எதிர்பார்க்கவும் முடியாது. பட் வந்து இந்த ப்ரைஸ்க்கு இது ஒத்தானா செம்ம ஒத்து நல்லா பிரைட்டாகவும் இருந்துச்சு. சாரியோட குவாலிட்டியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சாரியை ஃபஸ்ட்டு நம்ம உடச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பட் இந்த க்ரீனோட இந்த பீச் கலர் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. இது ஃபுல்லாக பாடி ஃபுல்லாமே ஒரே ப்ரிண்ட்டு தான். ப்ரிண்ட்டோட குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. கேமராவில் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கோ அதே மாதிரி நேர்லேயுமே பளிச்சுன்னு இருந்துச்சு. இதுதான் ப்ளவுஸு. ப்ளவுஸில் வந்து கரை கொடுத்துருக்காங்க, அதாவது பார்டர் கொடுத்துருக்காங்க நம்ம கைக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி. ஆனால் ப்ளவுஸோட லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதுதான் பல்லு பார்ட்டு. இப்போ வர சாரீலலாம் பல்லு பார்ட்டுமே ரொம்ப ஷார்ட்டாக தானே கொடுக்குறாங்க. சேம் அதே மாதிரி தான் இதுலேயே. போன சாரீ எல்லாம் நான் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குன்னு. சேம் அதே இஷ்யூ தான் இந்த சாரீலேயுமே இருக்குது. பட் சாரியோட குவாலிட்டி ப்ரிண்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. கிளாத்து கூட ஓகேவாக தான் இருக்குது, நல்ல கிளாத்தாக தான் இருக்குது. இது வந்து டீச்சர்ஸ் காட்டன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த காட்டன். ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்கெல்லாம் இது செம்மையாக இருக்கும், நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். சம்மருக்கு வந்து இது வந்து எரியிற மாதிரி காட்டன் கிடையாது, அதுக்காண்டு பியூர் காட்டன் சொல்ல முடியாது. கொஞ்சம் நீட்டான எலகண்ட்டான லுக்காகவும் இருக்குது. பார்டர் கூட வந்து இந்த மாதிரி பார்டர் வந்து சுருங்காது. இது வந்து நூல் கரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்டராக இருந்துச்சு. ஷைனிங்கும் பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஷைனிங் நேர்லேயுமே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சேம் இதே மாதிரி தான் இந்த சாரியுமே, இந்த க்ரீன் கலருமே. இது வந்து ஆலிவ் க்ரீன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த க்ரீனு. இதோட பிரிண்ட் குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. சாரியுமே கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு, ரொம்ப லேஸான சாரின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹெவியான சாரின்னு சொல்ல முடியாது. நீட்டான இருந்து குவாலிட்டியில் இருந்துச்சு இந்த சாரீ. இதுலேயுமே பிரிண்ட்டோட குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. ரொம்ப டல்லாக ஒவ்வொரு சாரீலலாம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கா டல்லாக இருக்கும் பார்த்தீங்களா. நான் இதுக்கு முன்னாடி காலெலாம் சொல்லியிருப்பேன், பட் இந்த சாரீ வந்து கொஞ்சம் பிரைட்டாகவே இருந்துச்சு. இந்த ப்ரைஸ்க்கு ஓகேப்பா, நல்லாவே இருக்குது குவாலிட்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் இது வந்து பல்லு பார்த்து ப்ளவுஸ் வந்து பிளைனாக தான் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸுக்கு கைக்கு வந்து மட்டும் அந்த கரை கொடுத்துருந்தாங்க. ரெண்டோட குவாலிட்டியுமே சூப்பராக இருந்துச்சு. சாரீ பை பண்ணு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து தாராளமாக பை பண்ணலாம். சிங்கிள் பீஸ் சாரீ எடுத்தால் வந்து 290 சம்திங் வந்து. நீங்கள் ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிறதா இருந்தால் காம்போவில் ட்ரை பண்ணலாம். இந்த ப்ரைஸ்க்கு இது செம்ம ஒர்த்து. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு சாரியை பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாரீ வந்து இந்த பிளாக் வித் எல்லோ கலர் காம்பினேஷன் தான். இதை வந்து காதி காட்டன் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நூல் சேலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல நூல் சேலை மாதிரி தான் இருக்குது. இதனால் வெயிலுக்கெல்லாம் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் வயசு இருக்கவங்க கட்டினா வந்து கொஞ்சம் ஏஜ்டான லுக்காக இருக்கும். பட் சாரியோட குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. நல்ல ஒரு காட்டன் கலர் காம்பினேஷன் கூட சூப்பராக இருக்குது. இதில் நிறைய கலர் காம்பினேஷன் கூட இருக்குது. பேஸாக வந்து பிளாக் கலர் வச்சு அதில் வந்து நிறைய கலர் காம்பினேஷன் மிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. பிளாக் வித் க்ரீன், பிளாக் வித் ரெட், பிளாக் வித் எல்லோ, இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் இருக்குது. உங்களுக்கு இந்த கலர் வேணால் வேறு கலர் ட்ரை பண்ணணும்னாலும் இதில் நிறைய சாய்ஸ் இருக்குது. கிளாத் வைஸ்மே சூப்பராக இருக்குது. நூல் சாரியெல்லாம் எப்படி இருக்கும், அந்த நூல் வந்து கொஞ்சம் இதில் வந்து நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் இந்த சம்மருக்கு வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா நீட்டாக கொஞ்சம்லாம் முடிஞ்சு கொடுத்துருந்தாங்க. கிளாத்து வைஸ் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல். கீழே பிளாக்கு, மேலே வந்து எல்லோ. எல்லோக்கு வந்து பிளாக் கலர் பார்டர் மேலே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பிளாக் கலர் இருக்கிறனால அந்த எல்லோ கலரும், மேலே எல்லோ கலர் இருக்கிறனால பிளாக் கலர் பார்டரும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன். இதை நம்ம உல்டாவாக கூட வியர் பண்ணிக்கலாம். ஒரு தடவை பிளாக் மேலே வச்சு எல்லோ கீழே வச்சு, இன்னொரு தடவை எல்லோ மேலே வச்சு பிளாக்கு கீழே வச்சு கூட வியர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது உள்பக்கமும் வெளிப்பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்படி மாற்றி கட்டுறனால ஒன்றும் தெரியாது. சூப்பராக இருக்குது. சாரியோட குவாலிட்டி கூட செம்மையாக இருக்குது. நான் எக்ஸாக்டாக இந்த சாரி என்ன ப்ரைஸ்க்கு பை பண்ணேன்னு தெரில. பட் இதோட கோடெல்லாம் நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஏன் சொல்லுன்னா, மீசோவில் வந்து ப்ரைஸ் வந்து ஏறி இறங்கி இருக்கும். நான் இப்போ ஜாஸ்தியாக கூட பை பண்ணியிருக்கலாம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து இறங்கி இருக்கலாம். சொல்ல முடியாது ப்ரைஸ் வந்து மீசோவில் வந்து ஒரு நாளைக்கு ஹை ப்ரைஸாக இருக்கும். நம்ம வாங்கின ப்ரைஸ் மறுநாள் அதவே செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம வாங்கினதோட 10 ரூபீஸ் கம்மியாகவே இருக்கும். சேம் அது வந்து உங்களுக்கு ரெகுலராக மீசோவில் பை பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக தெரியும். பட் இந்த சாரி வந்து நான் வாங்கின ப்ரைஸ்க்கு செம்ம ஒர்த்து. நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணணும், இந்த சாரீ எப்படி இருக்குன்னு தெரியலேன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தால் கண்ண முடிட்டு பை பண்ணல. ஏன்னா இந்த சாரியோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த எல்லோ வித் பிளாக்காக சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. இந்த சம்மருக்கு வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாலில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.